வணக்கம் நண்பா நண்பி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டங்கு அமைச்சு விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று சென்றடையும். ஓகே, நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோட தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதுன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ மீடியா ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் ஏரியாவில் வந்து ஃபுல் சைஸுக்கு வரணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதிர்கள் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஏரியா கையை வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சைஸ் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிங்க. உங்கள் பிக்சர் ஒரு சைடு இந்த பக்கம், லெஃப்ட் சைடில் போகலாம், ரைட் சைடில் போகலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிங்க. மூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்பன் ஃபுல்லாக ஷேட் ஆகி உங்கள் பிக்சர் வந்து கிளாரிட்டி வந்து அதிகப்படுத்தும். ஸோ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு பார்த்திங்க, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லேயரை வந்து ஆட் பண்ணணும். லேயர் ஆட் பண்ணுறதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியா ஆப்ஷனில் போங்க. மீடியா ஆப்ஷனில் போய்ட்டு நான் கொடுத்துருக்க லேயரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபோல்டரில் போய் இந்த லேயரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து லேயரை வந்து ஆட் பண்ணியாச்சு. லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வரல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணுறதுல அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேயர் வந்து அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா, இமேஜை முன்னாடி கொண்டு வரணும். இமேஜையும் நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டையும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சேர்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணிக்க லேயர் இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ பாக்ஸ் வந்துடும். எல்லோ பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா, மெனுவில் போயிட்டு அப்படியே லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜோட இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலர் பாக்ஸ் வந்துருக்கும். மெனுவில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் மற்றபடி கான்ட்ராக்ட் எந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணுவோம். ஆடியோ ஆட் பண்ணுறது என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா, ஆடியோவில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ் வந்து எங்கே எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டு ப்ளே ஆகும். ப்ளே ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்க வீடியோவோட இந்த ஆடியோ வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிவிட்டு ஆடியோ எல்லாமே வந்து கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம சேவ் பண்ணி நம்ம மெமரி கார்டு கொண்டு போகணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா, ஷேர் ஐக்கன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து எந்த ஃபார்மெட்டில் வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபார்மெட்டில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் இது வந்து இந்த ரெட் கலர் வந்து முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டில் போய் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை வந்து ஷேர் ஷாட்லேயோ லிஸ்ட்டாலேயோ நீங்கள் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ எடிட்டிங் வந்து நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. மற்றொரு வீடியோ சந்திக்கலாம்.